குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பாலாஜி அறுவடை சிங்ஸமில் ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி போடுறது, இதெல்லாம் வந்து சிங்கிள் லெட்ஜர் எப்படி போடுறது, அதே மாதிரி மல்டிபிள் லெட்ஜர் எப்படி போடுறது, கிரெடிட் லிமிட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்டெப் என்னென்னா, ஹவு டு கிரியேட் த சேல்ஸ் லெட்ஜர். சேல்ஸ் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி லெட்ஜரில் ஜிஎஸ்டி நம்பர் எப்படி அப்டேட் பண்ணுறது, சேல்ஸ் இன்வாய்ஸு, ரெசிப்ட் இன்வாய்ஸ், மற்றெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஜிஎஸ்டி லெட்ஜர், ஜிஎஸ்டி லெட்ஜருக்கு என்னென்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அட்வர்டைசிங் சர்வீசஸ், அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு நாலு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, என்னென்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேலிக்கு போகிறோம், நாலு லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா, சிங்கிள் லெட்ஜரில் பண்ணணும் எல்லாமே. கேட்வி ஆஃப் டேலி அங்கே வந்து கிரியேட் போங்க, கிரியேட்டில் போய்ட்டு லெட்ஜர் போங்க. லெட்ஜரில் போய்ட்டு நம்ம அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். அந்த அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படிங்கிற லெட்ஜர்லேயே நம்ம என்ன பண்ணணும்னா, டேக்ஸ் கண்ட்ரோல் வந்து அதிலே கொடுத்துடணும். அட்வர்டைசிங் சர்வீசஸ் லெட்ஜர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைசிங் சர்வீசஸ். இந்த அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படிங்கிற லெட்ஜர் இல்லை, இதை வந்து எது கீழே கொண்டு வரணும் அப்படின்னா, சேல்ஸ் அப்படிங்கிறது கீழே கொண்டு வரணும். இன்வென்ட்ரி வேல்யூஸ் வந்து அஃபெக்டட் வந்து நோ கொடுங்க, இன்வென்ட்ரி வேல்யூஸ் கிடையாது நோ கொடுங்க. அடுத்தது ஜிஎஸ்டி அப்ளிகபிள், அப்ளிகபிள் கொடுங்க. அடுத்தது செட் ஆர்டர் டீட்டெயில், டேக்ஸ் கண்ட்ரோல் இங்கேயே கொடுத்துருங்க, எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணணும்னா, அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படின்னு கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதனுடைய ஹெச்எஸ்என் அல்லது எஸ்ஏசி கோடு கிடைக்கும். சார் இதோட ஹெச்எஸ்என் அல்லது எஸ்ஏசி கோடு எங்கே சார் இருக்குது அப்படின்னா, கூகுளில் போங்க. கூகுளில் போயிட்டு ஹெச்எஸ்என் அல்லது எஸ்ஏசி இப்படி கொடுங்க, எஸ்ஏசி கோடு அண்டு டேக்ஸ் ரேட்டு, இந்த மாதிரி நீங்கள் தேடினா கிடைக்கும். எஸ்ஏசி கோடு அண்டு டேக்ஸ் ரேட் ஃபார் அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படின்னு போட்டால் போகும். இந்த மாதிரி அட்வர்டைசிங் சர்வீசஸ் அதோடைய எஸ்ஏசி கோடு அண்டு டேக்ஸ் ரேட். இப்போ பார்த்தீங்கன்னா 99836 இப்படின்னு சிக்ஸ் டிஜிட் எஸ்ஏசி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் வந்து 18%. ஓகேங்களா, இதனுடைய ஹெச்எஸ்என் கோடு வந்து என்னது, 99836 அதோடைய ஜிஎஸ்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 18%. இது வந்து டேலியில் இங்கே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நாலு டிஜிட் போட்டாலே போதுமானது. ஓகேவா, 99836 போட்டாலே போதுமானது, 61 போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஹெச்எஸ்என் கோடு 99836 இது வந்து ஹெச்எஸ்என் கோடு. அடுத்தது நான் ஜிஎஸ்டி குட்ஸ் நோ கொடுங்க, நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல டேக்ஸபிள்ங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் சார்ஜ் நாட் அப்ளிகபிள் கொடுங்க. இன்டகிரேட்டட் டேக்ஸ் இந்த இடத்துல 18 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே 9 பிரிச்சிடும். என்டர் கொடுங்க, என்டர் கொடுங்க, என்டர் கொடுங்க. இங்கே வந்து டைப் ஆஃப் சப்ளைல சர்வீஸ் அப்படின்னு கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, அந்த மாதிரி சேல்ஸ் லெட்ஜர் பின்னாடியே என்ன வரும், யானை வந்துடும். யானைங்கிறது எது, அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி டேக்ஸ் லெட்ஜர்ஸ் தான் யானை. ஓகேவா, இதை வந்து எது கீழே கொண்டு வரணும் அப்படின்னா, டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் அப்படிங்கிறது கீழே கொண்டு வரணும். இப்போ சிஜிஎஸ்டி அப்படின்னா ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணி அதில் சென்ட்ரல் அப்படின்னு போட்டு கண்ட்ரோலியை கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி இதை வந்து எதுக்கே வரும் அப்படின்னா, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் போயிட்டு ஜிஎஸ்டி போயிட்டு ஸ்டேட் அப்படின்னு கொடுங்க, ஸ்டேட் அப்படின்னு கொடுங்க. என்டர் என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப் எது கீழே வரும் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கீழே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ரவுண்ட் ஆஃப்க்கு நாட் அப்ளிகபிள் 2 times கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், அப்ளிகபிள்னு இருக்குல்ல, இந்த இடத்துல எஸ்கே கொடுத்தீங்கன்னா எஸ்கே கொடுத்துட்டு நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அசசிபிள் வேல்யூ இதை இன்க்ளூட் பண்ணுமான்னு கேட்கும், இதுவும் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்து என்டர் என்டர் கொடுத்து போட்டுருங்க. ஸோ வந்து ஜிஎஸ்டி லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணணும், ஜிஎஸ்டி லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், ஓவர். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா லெட்ஜர் க்ரியேஷன் இது ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது பார்ட்டியுடைய ஜிஎஸ்டி நம்பர், அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டி நம்பர். பார்ட்டியுடைய ஜிஎஸ்டி நம்பர் எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது
பார்ட்டியுடைய ஜிஎஸ் நம்பர் எப்படி அப்டேட் பண்ணலான்னா, கேட்வே ஆஃப் டாலி வாங்க. கேட்வே ஆஃப் டாலிலேருந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அதை செலக்ட் பண்ணுங்க. டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸை செலக்ட் பண்ணி அதில் போயிட்டு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கேட்வே ஆஃப் டாலிலேருந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அதில் போயிட்டு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் அதில் போங்க. அதில் போயிட்டு இந்த அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி நம்ம வந்து பார்ட்டி ஜிஎஸ்டி நம்பர் எதுக்கு அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சண்டி டேட்டாஸ்க்கு தான் பண்ணுவோம். ஸோ தட் சண்டி டேட்டாஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அங்கே போயிட்டு ஆல் ஐட்டம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருடைய பேரும் வரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டியும் அவர் ரெகுலராக காம்போசிட்டாக அவருக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருந்ததுன்னா ஜிஎஸ்டி நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் உங்களுக்கு எல்லாருடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருக்கேன். எங்கே கொடுத்துருக்கா ஜிஎஸ்டி நம்பர்னா இங்கே இருக்கு. இங்கே வந்து ஒவ்வொருத்தருடைய ஜிஎஸ்டி நம்பரையும் அப்படியே காட் பண்ணுங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஆதி மூலம், ஆதி மூலம்ங்கிறது எல்லாமே நீங்கள் ரெகுலராக போடுங்க. இப்போ ரெகுலர்னு போட்டு இங்கே கண்ட்ரோல் வி போட்டு ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். அடுத்தது இதே மாதிரி எல்லா டீலரையும் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் எல்லாருக்கும் அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. இது வந்து ரிப்போர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். ரிப்போர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு இது இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பி டு சி கொடுக்கும்போது அழகாக இருக்கும். இது மாதிரி எல்லா பார்ட்டிக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜிஎஸ்டி நம்பர் போட்டுங்க. ஒரு நாலு பேர் தான் இருக்காங்க, கடகடன்னு நான் போட்டு முடிச்சிடுறேன், வேகமாக போட்டுடுறேன். ஓகேவா? இப்போ ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போதே முதல்ல சொல்லிடுறேன். ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ 15 டிஜிட் நம்பர், பேன் பேஸ்டு நம்பர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஜிஎஸ்டி நம்பரில் ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட் இருக்கு இல்லையா, 333 இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்டேட்டை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னா நம்பர் 33. ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரா அப்படின்னா 31. ஸோ அந்த முதல் ரெண்டு டிஜிட்டை வச்சு இந்த ஜிஎஸ்டி நம்பர் யாருக்கு சொந்தமானது, அதாவது எந்த ஸ்டேட்டுக்கு இந்த எந்த ஸ்டேட்டோட ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த ஜிஎஸ்டி நம்பருக்கு அடுத்து இருக்கிற 10 நம்பர், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 நம்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 333 இருக்குல்ல, இதில் வந்து 333 அப்புறம் இருக்கிற 10 டிஜிட் இது வந்து யாருக்கு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்முடைய பேன் நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பேன் நம்பர். பேன் நம்பரில் மொதல் 3 லெட்டர் இருக்குல்ல, அது வந்து சீரியல். மொதல் 3 லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர். ஓகேவா? அது வந்து சீரியல் நம்பர். அடுத்து 4வது லெட்டர், பேன் நம்பரில் 4வது கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய டைப் ஆஃப் பர்சன் யார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய கம்பெனி வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னா பி அப்படின்னு இருக்கும். நம்முடைய கம்பெனி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4th இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னு இருக்குது பாருங்கள், 5th கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4th கேரக்டர் பின்னு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து உங்களுக்கு 4th கேரக்டர் வந்து எஃப் இருந்ததுன்னு வச்சுங்க, அது வந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனி அப்படின்னு அர்த்தம். 4th கேரக்டர் வந்து சி இருக்குது அப்படின்னு வச்சுங்க, அப்படின்னா அது கம்பெனின்னு அர்த்தம். 4th கேரக்டர் வந்து ஹெச் இருக்குது அப்படின்னு வச்சுங்க, பேன் நம்பரில் 4th கேரக்டர் ஹெச் இருக்குது. 4th கேரக்டர் ஹெச் இருக்குன்னா ஹிண்டு அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு அர்த்தம். 4th கேரக்டர் டி இருக்குது அப்படின்னா ட்ரஸ்ட்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி 4th கேரக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், 4th கேரக்டர் எஃப் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனின்னு அர்த்தம். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கம்பெனின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 32 ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிக்கலாம் அப்படின்னா 32 ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிக்கலாம். அதனால தான் இந்த பேன் நம்பருக்கு பக்கத்தில் இருக்கிற 1 அப்படின் இருக்குது அப்படின்னா அது வந்து மொதல் ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிறத குறிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 333 இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேன் பாருங்க, பேன் நம்பருங்கிறது 15 டிஜிட் நம்பர். அந்த 15 டிஜிட் நம்பரில் 333ங்கிறது ஸ்டேட் கோடு, அதுக்கப்புறம் இருக்கிற 777 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க, இது வந்து ரன்னிங் சீரியல் நம்பர். 777ங்கிறது ரன்னிங் சீரியல் நம்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக, அல்லது சி அப்படின்னா கம்பெனி, அல்லது டீனா ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி இருக்குது. இப்போ பி இருக்குது, 5th கேரக்டர் வந்து என்னுடைய முதல் பேர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்பர் இருக்கும், இது வந்து சீரியல் நம்பர்.
அதுக்கு அடுத்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செக் டிஜிட், இதுதான் பேன் நம்பர். இது 3 3 6 6 4 10. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 EZ அப்படின்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு 32 GST நம்பர் வாங்கலாம். அதில் ஒன்றுன்னு இருந்ததுன்னா முதல் ஜிஎஸ்டி நம்பர்னு அர்த்தம். இப்போ வந்து 2 போட்டு எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ 2 இருக்குன்னா அது 2வது GST நம்பர்னு அர்த்தம். அப்போ இதே வந்து 10வது GST நம்பர் வாங்கும்போது என்னாகும், இந்த 2 பக்கத்தில் இருக்கிற எக்ஸ் இருக்குல்ல அது வந்து என்னாகும், 10வதுனா எக்ஸுக்கு பதில் 0 ஆகிடும். அப்போ இது 10வது நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கடைசியில் எக்ஸு அல்லது ஒய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அல்ஃபா உடைய முடியும், அந்த மாதிரி முடியுது அப்படின்னா அது வந்து செக் டிஜிட் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்னென்னா செக் டிஜிட் அப்படின்னு பேர். செக் டிஜிட் அப்படிங்கிறது எதுக்காகனா, ஒரு வாட்டி அலோகேட் பண்ண நம்பர் இன்னொரு வாட்டியை அலோகேட் ஆகாமல் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு நம்பர் அலோகேட் பண்ணியாச்சு அப்படின்னு வச்சுங்க, அந்த நம்பரை வந்து திரும்பவும் இன்னொருத்தருக்கு அலோகேட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த செக் டிஜிட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. இந்த செக் டிஜிட் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு GS1 பார் கோடு அப்படின்னு டைப் பண்ணால் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து செக் டிஜிட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு GS1 பார் கோட் அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா பார் கோடு வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுது, GS1 அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார் கோடு எப்படி ஜென்ரேட் ஆகுது, அதில் வந்து இந்த செக் டிஜிட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த செக் டிஜிட்ங்கிறது எப்படி ஜென்ரேட் ஆகுது, எதுக்காக இந்த செக் டிஜிட் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு எந்த வகையில் பயன்படும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் லார்ஜ் ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய இன்வென்ட்ரி எல்லாம் வந்து சீரியல் நம்பர் நீங்களாகவே கொடுத்து அதை பார்கோடாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு வாட்டி ஒரு ஐட்டத்துக்கு கொடுத்த நம்பர் உங்கள்கிட்ட ஒரு 2000 ஐட்டம் இருக்குது அப்படின்னா, ஒரு வாட்டி நீங்கள் ஒரு ஐட்டத்துக்கு நம்பர் கொடுத்துருவீங்க, இன்வென்ட்ரி கொடுத்துருவீங்க அப்படின்னா, அதே நம்பர் இன்னொரு இடத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு, ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த செக் டிஜிட் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அதை பண்ணுறது, அந்த செக் டிஜிட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து சொல்லி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்னும் எத்தனை பேருக்கு போடணும், எங்கே நீ பாட்டிக்கலாம் டாலியில் ரேகா ஏஜென்சி சொல்லுங்க, பாட்டிக்கலாம் ரேகா ஏஜென்சி. ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஜிஎஸ்டி நம்பரை வச்சு நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். அநேகமாக இதில் வந்து உங்களுக்கு ஓரளவு இந்த நம்பர் காப்பி பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ பார்ட்டி ஜிஎஸ்டி நம்பர் இப்படி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், சாரி கிரியேட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் த ஜிஎஸ்டி லெட்ஜர் அண்ட் ஹவு டு அப்டேட் த பார்ட்டி ஜிஎஸ்டி நம்பர்ஸ் இன் டாலி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சேல்ஸ் எப்படி பண்ண போகிறோம், டாலியில் எப்படி சேல்ஸ் போட போகிறோம், எப்படி ரசிப்ட் என்ட்ரி போடுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.